தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள ஆயுத குழுக்கள், குறிப்பாக ஆயுத குழுக்கள் உள்ளுக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஏற்கனவே இருந்தவர்களை வெளியேற்றப்பட்டதாக, அது குறிப்பாக எங்களை நோக்கி சொல்லப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன். புரோட்ட காரணமாக சொன்ன மாதிரி தான் எனக்குப்பட்டது. ஆனால் உண்மையில் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், 2004 நடந்த தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு 22 ஆசனங்களை பெற்றது. 2010 நடந்த தேர்தலிலே ஏற்கனவே விடுதலை புலிகளால் நியமிக்கப்பட்ட 12 பாராளுமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டுத்தான் 2010 தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த பாராளுமன்றத்திலே தேர்தலில் போட்டியிட்டது, வெற்றியிட்டது. ஆனால் புலட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் 2011 தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நாங்கள் இணைந்து கொண்டனாங்க. ஆகவே அந்த குற்றச்சாட்டு எங்கள் மீது சுமத்தப்பட வேண்டிய குற்றச்சாட்டு அல்ல என்பதுதான் என்னுடைய.